நல்ல படமாக இருந்தால் பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. நீங்கள் குட் நைட் என்ன பெரிய டார்க் ஸ்டார் காஸ்ட்லாம் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி ரேட்டு குறைச்சி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க. அது பரிசீலனைக்குள்ளே தான். பட் அது நம்ம மட்டும் தனியாக டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க தியேட்டருக்காரங்க அவங்க ஒத்துக்கணும். நம்ம வந்து குறைச்சி கொடுக்குறது ரெடி தான். டிக்கெட் குறைச்சி கொடுத்து கண்டிப்பாக போகலாம். ஏன்னா சின்ன படம் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தியேட்டருக்காரங்க ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கணும். சின்ன படம், ஒரு நடிகன் நான் ஒரு முதல் முதலாக இயக்குனேன். ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளவு நீங்கெல்லாம் ஆதரவு கொடுத்து இருந்து பார்த்து இவ்வளோ பாராட்டினது வந்து ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருக்குது. இதேமாரி மக்களெல்லாம் பாராட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட உதவி இல்லாமல் அது சாத்தியமே இல்லை. தயவுசெய்து நீங்கள் அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு தெரியும். இன்னும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் ரொம்ப மனமாக கேட்டுக்கிறேன். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நல்ல கண்டென்ட் இல்லை இருக்கிற ஒரு படம், இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ரிஷியேட் பண்ண மாதிரியே ஆடியன்ஸும் பார்க்கணுன்னா நீங்கள் தான் வந்து ஒரு டூல். ஸோ எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு டீமுக்கும் இந்த சின்ன படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்துற ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அது பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படம் பார்க்க வந்திருந்த ஒவ்வொரு பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்ல வேண்டியது எல்லாமே டைரக்டர் சாரும் ஹரீஷும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நானும் அதை தான் பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மக்களுக்கு கொண்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதே தான் என்னோட ரெக்யூஸ்டும். தயவு செஞ்சு மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், நீங்கள்லாம் வந்து இந்த படத்தை பார்த்து ரசித்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதே மாதிரி மக்கள் அனைவரும் வந்து இந்த படத்தை ரசிப்பாங்கன்னு நம்புகிறேன். உங்கள் ஆதரவுக்கு எப்பவும் நன்றி. தேங்க்யூ. என் பேர் வசந்த் மாரிமுத்து. நான் பண்ண கேரக்டர் பேர் திரு வக்கீல் திருநவகர் சார். தேங்க்யூ. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபேமிலி வேல்ரா சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். இந்த படம் ஃபஸ்ட் படம். ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். எல்லோரும் தியேட்டர் வந்து பார்க்கணும். வணக்கம். என்னுடைய பேர் மில்லர் இளமாறன். நான் இந்த படத்தில் ஏட்டு சண்முகமாக பண்ணியிருக்கேன். என்னுடைய பிரிய மாணவர் மதன் இந்த படத்தை அருவி மதன் இயக்கியிருக்காங்க. ஒரு சிறிய வாய்ப்பு கொடுத்தாங்க, அதை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள், நீங்கள் அதை பெரிய படமாக சூப்பர் ஹிட் மூவியாக அந்த நூடுல்ஸை மாற்றணும். இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு மூவி பண்ணியிருக்கோம், நீங்கள் சூப்பர் ஹிட் ஆக வேண்டியது உங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். இது பெரிய படமாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எல்லாருமே இந்த படம் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஸ்கேலில் ஒரு பண்ண படம், எங்கேஜிங்காக எல்லாருக்குமே பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் இதோட வேலையாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கொண்டு போய் எல்லோரும் போய் இந்த படத்தை சேர்க்கும்போது இந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறையா நம்மளோட இண்டஸ்ட்ரியில் வரும்னு எங்களுக்கு தோணுது. நீங்கள் எல்லோரும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். எல்லோரும் நன்றி. இந்த படம் வந்து தம்பி அருண் பிரகாஷ் அவருடைய தயாரித்த படம் தான். முதல் முறையாக வந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இயக்குனர் வந்து மதன் கிருஷ்ணமூர்த்தி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும். இது ஒரு சின்ன பட்ஜெட் படம். பட் ஆனால் வந்து இப்போ படம் சின்ன பட்ஜெட்டாக பெரிய பட்ஜெட்டான்றது படம் ஓடுறது வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். பட் ஒரு நல்ல படம்னு நினச்சி நம்ம திரையரங்கு கொண்டு வரோம், நம்ம ஒரு நம்பிக்கையில் கொண்டு வரோம். பட் மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த படத்தை வெற்றி படமாகணும்னு உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. என் பேர் அருண். நான் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். ஆக்சுவலாக மதன் வந்து இந்த கதை சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் நினச்சதை விட அவர் இன்னும் நல்லபடியாக எடுத்தார். இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு, ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்னால வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நல்ல ஹிட் ஆகி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்து நல்ல ஹிட் ஆச்சுன்னா மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம், அந்த சப்போர்ட் எல்லாமே ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, எவ்வளோ ப்ரொமோட் பண்ண முடியுமோ, படத்தை ப்ரொமோட் பண்ணி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக நிச்சயமாக அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறது சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சார் பட்ஜெட் 75 lakhs சார். இல்லை சார் அது இல்லை அப்படி இல்லை, நமக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகி கொரோனா ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இப்போ பேமெண்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்து அப்புறம் மியூசிக்கில் ஒரு ட்ரை பண்ணி அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் புதுசாக வந்ததுனால என்னோட கஷ்டங்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு மியூசிக் டைரக்டர் போய் போட்டு ஸோ செலவுகள் சில சீன்கள் எடுத்து அது அதுக்கப்புறம் எடிட்டிங்கில் பார்த்தப்போ தேவையில்லைன்னு பார்த்து ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் மொத்தமாக எங்களுக்கு ஒரு 75 lakhs ஷூட்டிங் 25 days எடுத்தோம் சார். இல்லை சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மியூசிக்கு எல்லாமே இருக்குல்ல சார். இல்லை 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 சார், நீங்கள் வாங்க நம்ம ரெண்டு பேரும் தனியாக உட்கார்றப்போ உங்களுக்கு உங்களுக்கு எங்கெங்கே எவ்வளோ ஆச்சு என்ன ஆச்சு டிஐக்கு எவ்வளோ ஆச்சு இல்லை இல்லை என் தப்புன்னு சொல்லலை, நீங்கள் கேட்டதுக்கு நான் கிளாரிட்டியாக உங்களுக்கு தரக்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ. சார் அது டைரக்டர் கேட்கணும் என்னை பொறுத்தவரைக்கும். இல்லை சார் என்ன இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் நான் த்ரில்லர் அப்படின்னு பார்க்கல, நல்லா எனக்கு கதை பிடிச்சிருந்துச்சி கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சி ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ மக்கள் பார்த்து போகிறப்போ ஒரு சந்தோஷமாக போவாங்கன்னு ஒரு மனசில் பட்டுச்சு, அந்த தைரியத்தில் படம் எடுத்தோம். காட்ஸ் கிரேஸ் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. போலீஸ் மேலே கோவமே கிடையாது சார். இல்லை ஏன்னா இல்லை போலீஸ் ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து ஐஜி அடிஷனல் கமிஷனர் சென்னை அவர். இல்லை இல்லை அவர் பார்த்து இல்லை சார் அதாவது கடைசியில் ஹீரோவை காப்பாற்றுறது போலீஸ் தான் சார். போலீஸ் போய் அந்த ஆள் மேலே உள்றதுனால தான் அவர் எந்திரிக்கிறாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதனால் வந்து போலீஸ் தான் நல்லது பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அதெல்லாம் இல்லை. சரி படங்கிறப்ப நம்ம இனி ஒரு ஒன்று ரெண்டு விஷயம் குக் பண்ணி பண்ணதானே ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு குக் பண்ணி பண்ண யார் மேலேயுமே இதை போலீஸை ஹர்ட் பண்ணோம் அவரை ஹர்ட் பண்ணணும் இல்லை சார். ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒரு ட்ரை அதில் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சி அதுக்கேற்ற மாதிரி சரி டைரக்டர் என்ன பண்ணுறாரோ அப்படின்னு அவர் மேலே டிபெண்ட் பண்ணிடுவார். கருணையே இல்லாத ஒரு போலீஸ் கரெக்டாக காமிச்சு சார் இன்னைக்கு சார் ஜென்ரலாக சார் நார்மலாக ஒரு கஷ்டப்படுற ஒரு அடிச்சா என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க சார். ஒரு ரொம்ப எவ்வளோ ஒரு கொடூரமாக ஒரு ஆளை காமிச்சு அவங்கள வந்து நம்ம வந்து கடைசியில் அவன் தோக்குறான் அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறாங்க சார். அப்படியே எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி வக்கீல் தான், வக்கீல் பத்தி தெரியும். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்கேன், சின்சியரா எல்லாருமே ஒர்க் பண்ணிருக்கோம், பிடிச்சிருக்குன்னு நம்புறேன், சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இல்லை ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து போலீஸ் தான், ரிட்டையர்டு அவர். அவர் படுற கஷ்டமெல்லாம் நான் நேராக பார்த்துருக்கேன். வெளியில் அவ்வளோ டென்ஷன் இருக்கும், அதான் அந்த கேரக்டர் அதான் பேசுகிறான். பேசும்போது நாங்கள் வெளியில் எவ்வளவோ சிரமப்படுறோம், ஸ்ட்ரெயின் ஆகிறோம். ஒரு 11 மணி மேலே உங்ககிட்ட வந்து ஒரு பிரச்சனையை நார்மலாக வந்து அணுகிறான், நீங்கள் எங்களை தப்புன்னு சொல்லி சொல்கிறீங்கிறது அதுதான் சொல்லியிருக்கோம். லஞ்சம் வாங்குறதுங்கிறது இந்த கதாபாத்திரம் தான் பேசுகிற வழியே நம்ம பொதுவாக போலீஸை சொல்லலாம். நூடுல்ஸுங்கிறது தொடர் சிக்கல்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறதுக்காக, இன்னொன்று 2 நிமிஷத்தில் ஒவ்வொரு விஷயமா மாறுது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா டேக்லைனாகவே திங்ஸ் சேஞ்சஸ் இன் 2 மினிட்ஸுங்கிறது தான் நூடுல்ஸுக்கு டைட்டிலுக்கு நம்ம எழுதுகிறோம். இன்னொன்று இன்றைக்கி டைட்டில் எப்படி இருக்குது உடனே ரிப்பியாக இருக்கா கேட்ட உடனே வரணும்னு தோணுதாங்கிறதும் ஒன்றா இருக்குது. இதெல்லாம் தான் காரணம் நூடுல்ஸ் டைட்டிலுக்கு இருக்குது. இல்லை அதனால தான் கடைசி வரைக்கும் வந்து அது எப்படி நடந்திருக்குங்கிற கேள்வி இப்போ வரைக்கும் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா. ஆடியன்ஸ் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தருக்குமே வந்து எப்படி நடந்திருக்கும் எப்படி நடக்கும்னு இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அதை எடுத்தோம், அதுக்கப்புறமா ஒரு பெரிய டேரக்டரோட சஜஷனில் தான் இல்லை அது 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 நீங்கள் வைக்கும் போது எனக்கு உடனே தெரிஞ்சது அது இல்லைங்கும் பொழுது கடைசி வரைக்கும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது பண்ணியிருக்கலாம், ரொம்ப நியாயமான கேள்வி. அடுத்தடுத்த படங்களில் சரி பண்ணிக்கிட்டு இருக்குது.
அவர் சொன்னா நீங்க தான், அதுதான் இழுத்து இழுத்து வந்தது தான். ஆமாம் ஆமாம் இல்லை, நம்ம இப்போ யாருமே வந்து இவ்வளோ ஹீரோயிசம்லாம் யதார்த்தத்தில் உண்மையில் நம்ம காட்டுறது கிடையாது. இப்படிப்பட்ட யதார்த்தமான உண்மையான மனிதர்கள் தான் நம்ம. நம்ம வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பணம் விழுந்துருச்சுன்னா நம்ம என்னவா இருப்போம், நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுவோம், அதுதான் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கு. உன்னோட அதில் வில்லன் கிடையாது, ஒரு ஹீரோ. அதுக்கேற்ற மாதிரி சூழல் தானே இங்கே வில்லன் ஆகுறது. அதுதான் ஆமாண்ணே, அது அதுதானே உண்மை. நீங்கள் கரெக்டு கரெக்டாக தானே கேட்குறீங்க, ரொம்ப சரியாக கேட்குறீங்க. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சு ஒண்ணு நடந்துருச்சு. நிறைய கேள்வி எதிர்பார்த்தாலும் நல்ல படமா இருந்தா பாக்குறதுக்கு தயாரா தான் இருக்காங்க. நீங்க குட் நைட் என்ன பெரிய டார்க் ஸ்டார் காஸ்ட் எல்லாம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ரேட்டு குறைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பா ஆடியன்ஸ் உள்ள வருவாங்க. அது பரிசீலனைக்கு உள்ளதான். பட் அது நம்ம மட்டும் தனியா டிசிஷன் எடுக்க முடியாது. அவங்க தியேட்டருக்காரங்க அவங்க ஒத்துக்கணும். நம்ம வந்து குறைச்சி கொடுக்க ரெடி தான். டிக்கெட் குறைச்சி கொடுத்து கண்டிப்பாக போகலாம். ஆனால் சின்ன படம் கொஞ்சம் கம்மியான ரேட்டே கொடுக்கலாம், தப்பு கிடையாது. தியேட்டருக்காரங்க ஒத்துக்கிட்டால் கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கலாம். யார்கிட்ட வைக்கலாமா? இல்லை அதுதான் சொல்கிறேன், கவுன்சிலர் நான் சொல்லி சொல்லிட்டு தான் இருக்கேன். இது வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. எல்லாரும் உட்காந்து பேசி எடுக்க வேண்டியது. இப்போ தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கு நீங்கள் ரேட்டு குறைச்சி கொடுக்கலாமா? குறைச்சி கொடுக்கலாம், ஒத்துக்கிட்டாங்கன்னா குறைச்சி கொடுக்கலாம். நம்ம ப்ரொடியூசராக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். அவங்க தியேட்டருக்காரங்க அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அதுதான் டைரக்டர் வேலை வேலை வாங்கியிருப்பார்ல. ஆமாம், ஒரு ரிகர்ஸ் போயிட்டு தான். என்ன இப்போ சின்ன பட்ஜெட் படங்கள் போகும்போது நம்ம உடனே அப்படியே ஷூட் போயிட முடியாது இல்லையா. பெரிய ரிகர்ஸ் பீரியட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவார். என்னென்னா இப்போ இப்போ நீங்கள்லாம் கேட்ட மாதிரி இந்த படம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஓடிடிக்கு அப்படின்னு எழுதி அப்படி எடுத்த படம் தான். அண்ணன் தான் ரொம்ப இதுவாக ஸ்ட்ராங்காக சொன்னாங்க, ஓடிடிக்குன்னு ஒரு படம் தேட்டருக்குன்னு ஒரு படம்லாம் கிடையாது. வந்து நல்ல படம், நல்லா இல்லாத படம். நல்ல படமாக எடுத்திங்கன்னா தேட்டரில் மக்கள் வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவர் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அதனால தான் அவர் மூலியமாக தான் அந்த ரிலீஸ் எல்லாமே நடக்குது.